லிபர்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் பொருளாதார நிபுணரும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவருமாகிய ஆனந்த் சீனிவாசன் சார், வணக்கம். வணக்கம் ஜீவா. இன்று விவசாயிகள் போராட்டம் என்பது தலைநகர் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் தலைப்பு செய்தியாக மாறியிருக்கிறது. இந்த விவசாய போராட்டங்கள் நடுவண் அரசுக்கு எதிராக விவசாய அமைப்புகளே தன்னிச்சையாக போராட்டம் நடத்தினாலும் காங்கிரஸ் கட்சி அவர்களுக்கு பின்னால் இருக்கிறது. இந்த விவசாய போராட்டங்களுக்கு பின்னால் தூண்டிவிடும் அமைப்பாக காங்கிரஸ் இருக்கிறார்கள். ராகுல் காந்தி அவர்கள் தூண்டிவிடும் விதமாக பேசுகிறார், பாஜகவுக்கு எதிராக விவசாய அமைப்புகளை தூண்டிவிடுகிறார் அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை பாஜகவினர் வைக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஏதாவது திசையை திருப்பத்துக்காக சொல்றது. இத்தனை நாளா பக்தர்கள் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ராகுல் காந்தி பப்பு, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் ஒரு முட்டாள், அவர் வந்து அவரோட நாயை ஒரு வாட்டி வீடியோ போட்டும் போது அவர் எப்படி இல்லாம காமெடி மாதிரி போட்டு மீன்ஸ் எல்லாம் போட்டு அவருக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. எய்தர் அது உண்மையா இருக்கணும், இல்லாட்டி இவர் அதி புத்திசாலி, இந்தியா ஃபுல்லா அவர் தான் ஆர்கனைஸ் பண்றான், அவ்வளவு தூரம் ரொம்ப டேலண்டா இருந்து ஆர்கனைஸ் பண்றதா இருக்கணும், ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். பட் எது உண்மைங்கிறது அவங்க தான் சொல்லணும். அப்ப இத்தனை நாளும் அவங்க பொய் சொல்லிட்டு இருந்தாங்களா, ராகுல் காந்திக்கு திறமையே இல்லைங்கிறவரு இப்ப திறமைசாலியா ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. இதான் நாங்க சொல்லிட்டு இருந்தோம், ராகுல் காந்திக்கு பெரிய திறமை இருக்குன்னு. நாங்க பண்றோம் தமிழ்நாட்டிலையும், திருவண்ணாமலை மாவட்டத்துல நாங்க ஒரு மாவட்டத்தை கூட்டம் போட்டோம், தேனியில ஒரு கூட்டம் போட்டோம், கோயம்புத்தூர்ல கூட்டம் போட்டோம், தமிழ்நாடு ஃபுல்லா கூட்டம் போட போறோம், இந்தியா ஃபுல்லா இடத்துலையும் கூட்டம் போடுறோம். ராகுல் காந்தி டிராக்டர்ல ஏறி உட்காந்து டிராக்டர் ஓட்டி போனாரு, என்ன தவறு? இவர் வந்து அம்பானிக்கு அதானிக்கு ஏதாவது கவலை வந்தா அவர் வந்து வருத்தப்படுவார், அவர்களுக்கு வரி சலுகை கொடுப்பார், இப்ப கார்பரேட் எல்லாம் பேங்க் திறக்கலாம்னு சொல்லியிருக்கார், அதெல்லாம் நாங்க கேட்டா வருத்தமா இருக்கும். அனில் அம்பானிக்கு ராஃபேல் கான்ட்ராக்ட் கொடுத்தாரு, அந்த அனில் அம்பானி இன்னைக்கு லண்டன் கோர்ட்ல நான் திவாலுன்னு சொல்றாரு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பல லட்சம் பல ஆயிரம் கோடி கடன் தரணும், அவங்க மேல ஆக்ஷனே எடுக்க மாட்டேங்கிறாரு, கரூர் லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் பணம் தரணும், அந்த பேங்க் ஆஃப் ஓசிலியே வந்து இப்போ எல்லா ஷேர் ஹோல்டர் பாண்டு ஹோல்டர் எல்லாம் நாசம் பண்ணிட்டு அந்த பணத்தை கொண்டு போய் அவர் ஒரு ஃபாரின் பேங்க்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கார். இது மாதிரி ஏதாவது ராகுல் காந்தி பண்ணாரா? பிரதமர் நண்பர் லண்டன் கோர்ட்ல வந்து நான் போண்டின்னு சொல்றாரு, எங்க நாங்க என்ன பண்ணோம், இப்ப நாங்க ஏழைகளுக்காக குரல் கொடுக்கறோம், என்ன தப்பு? ஏழைகளை குரல் கொடுத்தா பெரிய தப்பா? பின்னால் காங்கிரஸ் கட்சி இருக்குன்னு பெருமையா சொல்றீங்க, விவசாயிகள் போராட்டத்துக்கு காங்கிரஸ் கட்சி இருக்குன்னு பெருமையா சொல்றீங்க. அந்த போராட்டத்துக்கு இருக்கா இல்லையான்னு நான் மெட்ராஸ்ல உட்காந்து சொல்ல முடியாது, அது பஞ்சாப்லதான் போய் கேட்கணும். நாங்க மக்களுக்கு விவசாயிக்கு காங்கிரஸ் கட்சி போராடுன்னு சொல்றேன், நான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி விவசாயி கூட இருக்கும், விவசாயிகளுக்காக போராடுவோம், லோவர் மிடில் கிளாஸ்க்காக போராடுவோம், தொழிலாளிக்காக போராடுவோம், எஸ்எம்இ எம்எஸ்எம்இக்காக போராடுவோம். யாரெல்லாம் கட்டத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சி குரல் கொடுக்கும், பிஜேபி அம்பானி அதானிக்கு மட்டும் கொடி கொடுக்க குரல் கொடுக்கும். ராஃபேல் பிளேன் டீல் வாங்கி கொடுத்தாங்க அவர், இன்னைக்கு நான் திவாலுன்னு சொல்றாரு, இன்னைக்கு லக்ஷ்மி விலாஸ் பேங்க ஃப்ரீயா ஒரு வெளிநாட்டுக்காரனுக்கு ஒரு பைசா கூட வாங்காம ஓசியில கொடுத்துருக்கிறாரு, அந்த அந்த பேங்க் திவாலானதுக்கு காரணமே ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸுக்கு பணம் கொடுத்துருக்கிறது, அது அந்த ஆளு அந்த மாதிரி திவாலான ஆளு தான் ராஃபேல் பிளேன் பண்றதா சொன்னாங்க, அந்த பணத்தை அவர் வாங்கி கட்டினார்னா இன்னைக்கு லக்ஷ்மி விலாஸ் பேங்க் நல்லா இருக்கும். பிரதமரை வந்து அதை பண்றதை விட்டுட்டு ஏதாவது பேசிட்டு இன்னைக்கு போய் பூனால ஒரு இவெண்ட் மேனேஜ்மெண்ட் ஷோல அட்டன் பண்ணிட்டு வந்திருக்காரு, நாளைக்கு வேக்சின் வரப்போகுதா? இன்னைக்கு போய் சீரம் இன்ஸ்டியூட்ல நான் போய் பார்த்தேங்கிறாரு, வேக்சின் என்னைக்கு வரப்போறதுன்னு சொன்னாரா? நான் கேட்கல, நிதிஷ்குமார் கேட்கிறார், வேக்சினுக்கு யார் பணம் கட்ட போறாருன்னா பதில் சொல்லலையே, சொல்லட்டுமே, மக்களுக்கு எல்லாம் வேக்சின் குத்தத்துக்கு பணம் யாரு கட்ட போறாரு? இந்த கேள்விக்கு எல்லாம் பதில் இல்லாம நாங்க நீங்களா வந்து பார்லிமெண்ட்ல ராஜ்யசபால நாங்க ஓட்டு கேட்ட போது ஓட்டை எண்ணிக்கே இல்லாம சபா துணை சபாநாயகரை கைக்குள்ள போட்டுக்கிட்டு நீங்க பில்ல பாஸ் பண்ணீங்க, அதை நாங்க எதிர்த்தோம். எல்லா இடத்துலயும் மீட்டிங் போட்டார் ராகுல் காந்தி, ஹரியானா போனாரு, ஹரியானா போக கூடாதுன்னு நீங்க தடுத்து நிறுத்த பாத்தீங்க, ஆனா டிராக்டர்ல பிரிட்ஜ்ல போராடி ராகுல் காந்தி ஹரியானாக்குள்ள போனாரு. நாங்க விவசாயிகளுக்கா பேசுவோம், என்ன தவறு இருக்கு? எப்பங்க ஏழைக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் பேசினா தவறுனா நாங்க பண்றது தவறுதான். பிஜேபி திரும்பி திரும்பி என்ன சொல்றோம்னா பணக்காரங்களுக்கு ஒரே கட்சி பிஜேபி,
இன்னைக்கு அனில் அம்பானி லண்டன் கோர்ட்ல போண்டிங் ஒத்துக்கிட்டாரா இல்லையா நீங்க சொல்லுங்க பதில். அனில் அம்பானிக்கு நீங்க ராஃபேல் கான்ட்ராக்ட் கொடுத்தீங்களா கொடுக்கலையா பதில். லக்ஷ்மி விலாஸ் பேங்க்கு அனில் அம்பானியோட ரியல் ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸ் பணம் கட்டணுமா கட்டக்கூடாதா அதுக்கு பதில். எஸ் பேங்க்ல அனில் அம்பானி எவ்வளோ காசு கொடுக்கணும். ஜி என்டர்பிரைசஸோட முன்னாள் ஓனர் சுபாஷ் சந்திரா ஹரியானால பிஜேபி எம்பி ஆயிருக்காரு, பிஜேபி ஓட்டுகள்ல எம்பி ஆயிருக்காரு. அவர் வந்து எஸ் பேங்க்கு 10,000 கோடிக்கு மேல காசு கொடுக்கணும், உண்மையா இல்லையா? இதெல்லாம் நோ மோடி பிஜேபி எம்பியா பிஜேபி எம்எல்ஏ எல்லாம் ஓட்டு போட்டு ஒருத்தரை எம்பி ஆக்கினா அவர் மோடியோட நண்பர் தானே, கட்சியில இருக்கிறவர் தானே, அவர்த கடனை கட்ட சொல்லுங்களேன் வாரா கடனை. அப்புறம் என்ன பேசுறது? அப்புறம் கேட்டா காங்கிரஸ் வாரா கடன் எம்பியா கட்டாம இருக்கிறாரு காசு. இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ண ஆடு ராஃபேல் பிளேன் கான்ட்ராக்ட் கொடுத்தோம்னா லக்ஷ்மி விலாஸ் பேங்க் காசு கொடுக்காம இருக்காங்க. இந்த உண்மையெல்லாம் பேச தெரியாம சும்மா காங்கிரஸ் இது பண்ணிட்டு அது பண்ணிட்டு என்னாலையும் தான் பேச முடியும். இல்ல, பஞ்சாப் முதலமைச்சரே தனது மாநில மக்களை டெல்லி சலோ என்று சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஹரியானா முதலமைச்சருக்கும் உங்க விவசாயிகள் டெல்லிக்கு அனுப்புங்க போராட்டத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. இவர் ஒரு அரசு இன்னொரு அரசை எதிர்த்து போராட நீங்க போங்க அப்படின்னு சொல்றது தப்பு. நீங்க ப்ரோவோக் பண்ற மாதிரி இல்லையா? ப்ரோவோக் இல்லையே. அக்ரிகல்ச்சர் ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. ஸ்டேட்டோட ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் பாஸ் பண்ணாதான் அது பில் ஆகும். நீங்க ஏதோ சட்டத்துல ஒரு ஓட்டையை விட்டுட்டு ஸ்டேட்டை கன்சல்ட் பண்ணாம பில்லை பாஸ் பண்ணிருக்கீங்க. ஆனால் தான் டெல்லி செலவுங்கிறாரு. அந்த மூணு சட்டத்துல ஒரு சட்டம் செல்லாது. கோர்ட்ல கேஸ் இருக்கு, கோர்ட்டு தீர்ப்பு வரட்டும். அவங்க பவர்ல இல்லாதது இதுல கான்ஸ்டியூஷன்ல அரசியல் ஆசிரியர் சட்டத்துல மூணு பிரிவு இருக்கு. ஒன்னு சென்ட்ரல் லிஸ்ட், ஒன்னு ஸ்டேட் லிஸ்ட், ஒன்னு கன்கரண்ட் லிஸ்ட். கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிற நீ எப்படி பில் பாஸ் பண்ணுவ? முந்தா நேற்று நான் வந்து அதெல்லாம் பண்றது கிடையாது. எங்க வீட்டுல என் ஒய்ஃபு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கினாங்க, 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ உருளைக்கிழங்கு, 2 கிலோ தக்காளி, ஒரு வத்த பூஸ்டிக்காய், 250 ரூபா ஆயிடுச்சுங்க. இதுக்கெல்லாம் மோடி இதுக்கு பதில் சொல்றாரா? மக்கள் டெல்லி தான் போவோம். ஒரு நாள் கறிக்கா 250 ரூபா தான், ஒரு நாளைக்கு 100 ரூபா. இன்னைக்கு என்ன ரிசல்ட்டு? போன ரெண்டாவது குவார்டர்ல 100 ரூபா நீங்க சம்பாதிச்சேனையா? இப்ப 8.5% குடிச்சு 92.50 ரூபா கவர்மெண்டே ஒத்துக்குது. மொத்தம் 100 ரூபா வியாபாரம் பண்ணா இந்த வாட்டி 92.50 ரூபா வியாபாரம். இது கவர்மெண்டோட ரிப்போர்ட் நேத்து வந்திருக்கு. அதே என்ன விலைவாசி பாருங்க. போன வருஷம் நீங்க 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கினா இன்னைக்கு அது 108 ரூபான்னு ரிசர்வ் பேங்கே சொல்லுது. 100 ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கினது 108 ரூபா, 100 ரூபா நான் பண்ண வியாபாரம் இன்னைக்கு 92 ரூபா. அப்ப என் துண்டு 15 ரூபா 16 ரூபா எனக்கு துண்டு. அதை பத்தி பேசுறாரா மோடி? அதை பத்தி பேசுறாங்களா நிர்மலா சீதாராமன்? டிசம்பர் 3ஆம் தேதி நடுவண் அரசு சார்பாக வாங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம்னு அவங்க அழைப்பு விடுத்திருந்த போதும் நீங்க இல்ல இல்ல போராட்டம் தான் எங்கள் வடிவம் என்று சொல்லும் போது பேச்சுவார்த்தை நடத்தலாமே, கூப்பிட்டுருக்க கவர்மெண்ட் கூப்பிட்டுருக்கு பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. என்ன பேச்சுவார்த்தை எப்ப பண்ணிருக்கணும் நீங்க? சட்டத்தை பாஸ் பண்றதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை. சைனாங்கிற பேச்சிய பேரை சொல்றதுக்கே பிரதமருக்கு தைரியம் இல்ல இன்னைக்கு. ஏதோ யாரோ உள்ள வந்துட்டாங்க, அப்படி வந்துட்டாங்க, இப்படி வந்துட்டாங்கிறாங்களே. பிரதமர் சைனான்னு ஒரு வார்த்தை இன்னைக்காவது பேசியிருக்கிறாரா? ஏன் பேச மாட்டேங்கிறாரு? ஏதோ டிஜிட்டல் ஸ்ட்ரைக் பண்றாரு. அப்ப சைனா வந்து எம்ஜி காரை பேன் பண்ணுங்க, ஓல்வோ வந்து ஒரு சைனா கம்பெனி, ஓல்வோ பஸ்ஸை பேன் பண்ணுங்க. அதுக்கெல்லாம் உங்களுக்கு தைரியம் கிடையாது. யாரை ஏமாத்துறீங்க? டெல்லிக்கு வாட்ச் வரா, ஏன் ஹைவேல ரோடு தோன்றீங்க? அங்க வந்து குளிராயி மைனஸ்ல போயிட்டு இருக்கு டெம்பரேச்சர், அதுல வாட்டர் கேனன் வச்சு தண்ணி அடிப்பீங்களா நீங்க? அதுக்கப்புறம் பேச்சு கூப்பிடுவீங்களா? யாரு சார் நடு ராத்திரியில விண்டர்ல டெம்பரேச்சர் சப் ஜீரோ இருக்கிறச்ச தண்ணியை எடுத்து அவங்க மேல அடிச்சுட்டு அப்புறம் போராட்டம், அப்புறம் பேச்சுவார்த்தை கூப்பிடுவீங்களா? அப்ப சைனா மேல உங்க தாக்கத்துக்கு தைரியம் இருக்கா? எப்போதுமே ஆங்கிலத்துல புல்லிம்பாங்க, நம்மளோட பலகீனமா இருக்கிறவன மேட்டவன் தான் புல்லி. இன்னைக்கு சைனாவை பார்த்து நீங்க பயப்படுறீங்க, பிரதமர் பயப்படுறாருன்னு நான் பகிரங்கமா சொல்றேன். அவங்க நம்ம ஏரியா இன்னைக்கு சைனா கையில இருக்கு, அங்க பேச மாட்டேங்கிறீங்க, அங்க போய் பேச்சுவார்த்தை. நம்ம விவசாயிகளை நீங்க தாக்குறீங்க, பேச்சுவார்த்தை தானே? அவன் டெல்லிக்கு வரட்டுமே, எதுக்கு அவன் மேல தண்ணி வாட்டர் கேனன் யூஸ் பண்றீங்க?
எதுக்கு ரோட தோன்றீங்க, என்ன தவறு இருக்கு, என்ன தவறு இருக்குன்னு கேக்குறேன். தமிழ்நாட்டுல மூணு மீட்டிங் போட்டிருக்கோம், போட்டுட்டே இருப்போம் மீட்டிங். இந்த கருப்பு சட்டத்தை வாபஸ் வாங்குற வரைக்கும் நாங்க மீட்டிங் போடுவோம். திமுக காங்கிரஸ் தான் அடுத்த எலெக்ஷன் ஜெயிக்க போடுது. ஜெயிச்ச அப்புறம் பஞ்சாப் பில் பாஸ் பண்ண மாதிரி இங்கேயும் பில் பாஸ் பண்ணி இந்த கருப்பு சட்டத்தை தமிழ்நாட்டுல செல்லாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதுனா, எடப்பாடி வந்து எடப்பாடி அரசு அந்த சட்டத்துக்கெல்லாம் ஆமாஞ்சாமி போட்டிருக்கு. அதனாலதான் போராட்டம் அதை நாங்க செல்லாதுங்கிறத திமுக காங்கிரஸ் ஜெயிச்ச உடனே முதல் அசம்பிளிலேயே அந்த பில் பாஸ் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்து சொல்றீங்க பாஜக கருப்பு சட்டம் இது கார்பரேட்டுகளுக்கு ஆதரவுன்னு, இந்த சட்டத்தை எதிர்க்கிறீங்க அதை புரிஞ்சுக்க முடியுது. பிரதமர் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னு அறிவிச்சிருக்கிறாரு, இதையே எதிர்கட்சிகள் எதிர்க்கிறீங்க, ஆபத்துறீங்க, பெரிய ஜனநாயகத்துக்கு ஆபத்து சொல்றீங்க, இதையே ஏன் எதிர்க்கிறீங்க? அரசியல் சாசனம் சட்டத்தை மாற்றுறதுக்கு யாரு? இது வந்து பேசிக்ல பேசிக் டாக்டர்ன்னு நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல ஒண்ணு இருக்கு, பேசிக் ஸ்ட்ரக்சர்னு. சிலத்தை நம்மளால மாத்தவே முடியாது. நம்ம டெமோக்ரஸில நம்ம பெரியவர்கள் இதுதான் வழின்னு போட்டிருக்காங்க. அப்ப எப்படி முடியும்? அப்ப என்ன சொல்றாரு, இந்த வாட்டி எல்லா எலெக்ஷன்லயும் அவர் தோத்து போயிருக்காரு. ஹரியானால அவர் மெஜாரிட்டியில இருந்த கவர்மெண்ட் தோத்துருச்சு. ஊழல் ஊழல்னு பேசுற அமித்ஷா ஊழல்ல ஜெயில இருக்கிறவனோட பையனோட கை கோத்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆக்கி தான் ஆட்சியில இருக்காரு. துஷ்யந்த் சௌதாலா அப்பா அபய் சௌதாலா திஹார் ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்காரு ஊழல் வழக்குல. அவட கை கோத்து தான் நீங்க ஹரியானால சீட்டு பிடிச்சிருக்கீங்க, ஜார்க்கண்ட்ல தோத்துட்டீங்க, பீகார்ல. இப்ப பீகாரை பத்தி பேசுவீங்க, பீகார்ல பிஜேபி ஜேடியு மட்டும் சேர்த்தா மெஜாரிட்டி கிடையாது, 302 சின்ன கட்சியை வச்சுதான் மெஜாரிட்டி. நீங்க முன்னாடி 2019 எலெக்ஷன்ல ஜெயிக்கிற அளவு ஜெயிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு 243 தொகுதியில 200 தொகுதி நீங்க ஜெயிச்சிருக்கணும். ஜார்க்கண்ட்ல தோல்வி, மகாராஷ்டிரால தோல்வி. அதனால இனிமே எலெக்ஷன் சமாளிக்காம இருக்கிறதுக்கு எல்லா எலெக்ஷனையும் 2024 மாத்துறாரு. அது எப்படி முடியும்? இப்ப எடப்பாடி அரசு 2019 முடியாது, 2024 முடியும்னா ஒத்துப்பீங்களா? இல்லாட்டா என்ன சொல்லுவாரு, நான் கவர்னர் ரூல் கொண்டு வரேன்னு பிரிட்டிஷ் கால கவர்னர் மாதிரி இங்க ஒரு ஆட்சி பண்ணி கவர்னர் ஆட்சி போடுவீங்க, அது எப்படி ஒத்துக்க முடியும்? இல்ல, ஒரே தேர்தல் மூலமாக இந்தியாவில் ஒவ்வொரு முறையும் ஏதாவது இடத்துல தேர்தல் நடக்கிற செலவுகளையும் அந்த நேரத்தையும் மிச்சப்படுத்தலாங்கிற. அப்ப அரசியல் சாசனம் சட்டம் போட்டவெல்லாம் முட்டாளா? இது அவங்க யோசிச்சிருக்க மாட்டாங்களா? அன்னைக்கு எல்லா கட்சியும் சேர்ந்தானே போட்டாங்க. இந்த பிரதமர் சொன்னது ஏதாவது ஒன்னாவது நடந்திருக்கா? டிமானிட்டைசேஷன் போது மூணு விஷயம் சொன்னாரு, கருப்பு பணத்தை ஒழிப்பேன்னாரு, கள்ள நோட்டே இருக்காருன்னாரு, இனிமே டெரரிஸ்டே வரமாட்டான்னாரு. டெரரிஸ்டும் வந்தான், புல்வாமாவும் நடந்தது. 2000 ரூபாய் மேக்சிமம் கள்ள நோட்டு இருக்குன்னு ஆர்பிஐயே சொல்லுது. கருப்பு பணம் இன்னும் நிறைய லஞ்சம் இருக்கு, மக்கள் இங்க கேட்கிற மக்களுக்கெல்லாம் தெரியும் லஞ்சம் இருக்குன்னு. என்னத்தை ஒழிச்சாரு? ஜிஎஸ்டி வந்தப்பறம் பாலா தேனா ஆறா ஓடுனாரு. ஜிஎஸ்டிக்கு அப்புறம் என்ன வந்தது? ஒன்னும் வரல. கோவிட்ல 21 நாள் கோவிட இந்தியா விட்டு ஓடி போயிடுனாரு. கோவிட் போயிடுச்சா? இந்த மூணும் அவர் பண்ணதானே, சைனால நாட்டை மீட்டிட்டாரா? இது வரைக்கும் அவர் சொன்னது என்ன பண்ணிருக்கிறார்? இது மட்டும் சரியா இருக்கும்னு எப்படி சொல்ல முடியும்? இது வரைக்கும் அவர் பண்ண மூணு பெரிய இவெண்ட்டுமே ஃபெயிலியர். அப்புறம் இதை மட்டும் கரெக்டா பண்ணுவார் நம்ம எப்படி நம்புறது? இல்ல, அதுக்கு அவர் சொல்லக்கூடிய காரணங்களை நீங்க ஏற்புடையதா பாக்கலையா? காசு, அவ்வளவு பெரிய பொருள் இழப்பு, இந்திய தேசத்தில் பொருள் இழப்பு ஏற்படுது, நேரம் இழப்பு ஏற்படுது. சார், நான் என்ன கேக்குறேன்னா, கார்பரேட்டுகளுக்கு செப்டம்பர் 2019 35% வரி இருந்தது, அவங்களுக்கு 10% தள்ளுபடி கொடுத்தீங்க, அதனால 160,000 கோடி நட்டம் ஆச்சு. அத புர்ஜித் பட்டேல் எடுக்காதன்னு சொல்லும் போது கையாளினீங்க, ரிசர்வ் பேங்க்ல இருந்து அந்த பணத்தை கையாடினீங்க. இன்னைக்கு கோவிட்ல மக்களுக்கு அக்கௌண்ட்ல பணம் போடுங்கன்னா பணம் இல்லைங்கிறீங்க. அப்ப கார்பரேட்டுகளுக்கு மட்டும் கொடுக்கறதுக்கு எங்கேருந்து பணம் வந்தது? பிரதமர் சொல்றாரு தேர்தல் நடத்துறது காசு இல்லை, ஆனா கார்பரேட்டுக்கு மட்டும் எங்கேருந்து பணம் வருது? அன்னைக்கே ஆர்பிஐலன்னு எடுத்தீங்க, அதுக்கு பதில் சொன்ன? நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லலையே, ஏதாவது ஒண்ணுக்கு பதில் சொல்லுங்க. கார்பரேட்டுங்களே பேங்க் திறக்கலாம்னா என்ன அர்த்தம்? கடன் வாங்குறவனே கடன் கொடுக்கலாங்கிறீங்க. இதை தானே 68 அண்ணன் இந்திரா காந்தி மாத்தினாங்க. இப்ப எஸ் பேங்க்னு ஒரு பேங்க் திவாலாச்சு, அதுல என்ன நடந்ததுன்னு சொல்றேன். பிரதமருக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற இண்டஸ்ட்ரியல் அனில் அம்பானி, ராஃபல் பிளேன் கான்ட்ராக்ட் பெற்றவர் கார்மெண்ட்ல இருந்து, அவரோட கம்பெனி வந்து எஸ் பேங்க்ல கடன் வாங்கிறதுக்கு போனாங்க. ராணா கபூர் என்ன சொன்னாரு, என் மகள்கள் மூணு கம்பெனி வச்சிருக்காங்க, என் மூணு மகளும் சேர்ந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க, மார்கன் ஹவுஸ்னு அந்த கம்பெனி பேரு, அவங்களுக்கு கடன் தேவைப்படுது. ரிலையன்ஸ் 300 கம்பெனி இருந்தது, ரிலையன்ஸ் கேபிட்டல்னு, அது மக்கள் ஏஎம்சி பணம், மக்கள் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குற பணம்,
மக்கள்கிட்ட வாங்கின மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த மூணு பேருக்கு இந்த துவாரகனுக்கு அவங்க கடன் கொடுத்துருக்காங்க. அங்க அவங்க ராணா கபூரோட பொண்களுக்கு கடன் கொடுத்த உடனே அனில் அம்பானிக்கு இங்க கடன் கொடுத்துருக்காரு. நாளை கார்பரேட் பேங்க் ஆனா இது மாதிரி தான் ஆகும். எஸ் பேங்க் திவாலு, அவரும் அந்த பணத்தை திரும்பி கொடுக்கல, மக்களுக்கு நாமம் போட்டாங்க. இப்ப அது பேர் நிப்பான் ஏஎம்சின்னு மாறி அதை ரைட் டவுன் பண்ணி மக்களுக்கு நாமம் போட்டாங்க. இது ஒரு எஸ் பேங்க்ல ஆச்சு. நீங்க கார்பரேட்டுக்கு பேங்க் லைசன்ஸ் கொடுத்தா எல்லாரும் இதுதான் பண்ணுவாங்க. இப்ப வந்து நான் கேட்ட கேள்வி இருங்க, நான் கேட்கிற கேள்வி நீங்க கேட்டதுக்குதான் நான் சொல்றேன். நீங்க மக்கள் செலவுங்கிறாரு, ஃபர்ஸ்ட் இவர் பணம் போடல. அம்மையார் 4 மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 3 லட்சம் கோடி கிரெடிட் கேரண்டி சின்ன கம்பெனி நடத்துறவங்களுக்கு தரேன்னு சொன்னாங்க. சொன்னாங்களா? அந்த லோன் ஏன் ஒண்ணும் கொடுக்கல? 6 மாசத்துல 1.5 லட்சம் கோடி தான் கொடுத்துருக்காங்க. மீதி பணம் ஏன் கொடுக்கல? அதுக்கு ஏதாவது நிர்மலா அம்மையார் பதில் சொல்றாங்களா? எதெல்லாம் நிஜமா மக்கள் கட்டப்படுறாங்களோ அதை பத்தி பேசாம காத்துல எது நடக்காதோ அதை பேசிட்டு இருக்கார் பிரதமர். இதைதான் நான் சொல்ல வந்து உங்களோட கவனம் ரியல் ப்ராப்ளம் என்ன? இன்னைக்கு சிறு தொழில் மூடுறான், விவசாயி செத்து போயிட்டு இருக்கான், அதை பத்தி பேசாம என்னைக்கோ நடக்க போற எலெக்ஷனை பத்தி ஏன் பேசுறாரு அவரு? ஏன் இன்னைக்கு விவசாயி செத்து போறது தெரியலையா? இல்ல அவர் அணில் நம்பர் அவரோட நண்பர்கள் பணம் கட்டாம பேங்க் நெலஞ்சு போனது தெரியலையா? இல்ல சிங்கப்பூர் பேங்க்கு ஃப்ரீயா ஒரு 94 வருஷம் பாரம்பரியம் இருக்கிற கரூர் பேங்கை ஃப்ரீயா சிங்கப்பூருக்கு பேங்க் கொடுத்தது தெரியலையா? அதை பத்தி ஏன் பிரதமர் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாரு? அதெல்லாம் பேச சொல்லுங்க, இதையும் பேசலாம். நம்ம பாஜக அரசு கொண்டு வரும் திட்டங்கள், இனிமேல் கொண்டு வரப்போகும் திட்டங்கள் எதிலும் காங்கிரஸ் கட்சிக்கார உங்களுக்கு ஒரு பொருளாதார நிபுணரான உங்களுக்கு நம்பிக்கை இல்லை? என்னோட காங்கிரஸ் கட்சி விமர்சனம் இல்லைங்க. அரசாங்கம் நல்லது பண்ணா நான் நல்லது பண்ணாருன்னு சொல்ல போறேன். நேற்று வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணிருக்காங்க, ஊபர் பக்கு 80% பணத்தை கொடுக்கணும், ஊபர் எடுத்துன்னு போக கூடாது. அது நல்ல வரவேற்கிறேன் நான். டிரைவருக்கு இல்லாம முதலாளிகள் சாப்பிட்டு இருந்தாங்க, 80% ஊபர் டிரைவருக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நான் வரவேற்கிறேன், நல்ல விது. நீங்க நல்லது பண்ணா நான் நல்லதுன்னு சொல்ல போறேன். நீங்க நல்லது பண்ணலையே. ஆனந்த சீனிவாசன் சார் பாராட்டுற மாதிரி பாஜக அரசு செய்ய மாட்டேங்குது, ரொம்ப குறைவா பாராட்டுற மாதிரி தான் செய்யுது, அப்படிதானே? ஆனந்த் சீனிவாசன் சார், ஆனந்த் சீனிவாசன் ஒரு சாதாரண படுப்பறிவு இல்லாம மெட்ராஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு பொருளாதார நிபுணர். உலகமே பாராட்டும் ரகுராம் ராஜன் சொல்ற மாதிரி கூட உங்களால பண்ண முடியலையே. ரகுராம் ராஜன் பாராட்டுறாரா? உர்ஜித் பட்டேல் பாராட்டு, சரி ரகுராம் ராஜன் நாங்க கூட்டிட்டு வந்துட்டோம். உர்ஜித் பட்டேல் நீங்க தானே கூட்டு ஆர்பிஐ, அவரையும் பாராட்ட மாட்டேங்கிறாரு. அர்விந்த் சுப்பிரமணியம் அருண்ஜேட்லி தான் ஒரு அட்வைசரா கூப்பிட்டு வந்தாரு. இந்த அரசாங்கம் சரியில்லைன்னு புஸ்தகமே எழுதியிருக்காரு. நீங்க அதெல்லாம் ஏன் காங்கிரஸ்காரர் இழுக்கிறீங்க? அர்விந்த் சுப்பிரமணியம் இது சரியில்லைன்னு சொல்றாரு, ரகுராம் ராஜன் சரியில்லைங்கிறாரு, அவங்க கூட்டின்னு வந்த விரால் ஆச்சாரியா சரியில்லைங்கிறாரு. இது ஆனந்த் சீனிவாசன் மட்டும் சொல்லல, ரகுராம் ராஜன் சொல்றார், விரால் ஆச்சாரியா சொல்றார், அர்விந்த் சுப்பிரமணியம் சொல்றார். இத விரால் ஆச்சாரியாவையும் அர்விந்த் சுப்பிரமணியமும் மோடி தான் கூட்டிட்டு வந்தாரு. அவங்க சொன்ன பேச்ச கேட்க முடியல, அவங்க சொன்னா நல்லதை இவரால பண்ண முடியாதுனால அவங்கள விரட்டி விட்டாரு. இதுதான் உண்மை. நாட்டின் ஒரு 2 முக்கியமான பிரச்சனைகள் குறித்து அரசின் மீதான உங்க பார்வைகளை, விமர்சனங்களை ரொம்ப விரிவாகவே நமது பார்வையாளருக்கு எடுத்து வச்சிருக்கீங்க. மிக்க நன்றி சார். நன்றிப்பா.